வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கு. இன்றைக்கி நம்ம சயின்ஸ் நூடுல்ஸை வச்சு நம்ம ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், இந்த ஐட்டம்லாம் தேவைப்படும். நான் இதுக்கு ஒரு 5 நூடுல்ஸ், சயின்ஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வேக வடிக்கிறதுக்காக சுடுதண்ணி ஒரு பக்கம் போட்டிருக்கேன். இது எல்லாமே வதக்கி செய்யணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுடுதண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா சயின்ஸ் நூடுல்ஸ் அதில் போட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது காஞ்ச மிளகாய், தக்காளி, வெங்காயம் இது நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை மறந்துடாமல் போட்டுருங்க. உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் நான் இதில் சேர்க்கலை. இது நாங்கள் முட்டை வச்சு செய்ய போகிறோம், அதனால் ஒரு 10 முட்டை போல் உடச்சி ஊற்றிட்டு இதை பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா அதில் டைரெக்டாக போட்டால் ஒரே ஸ்மெல், கவுச்சி ஸ்மெல் வருது, சாப்பிட முடியல பசங்களால். அதனால் இதை தனியாக பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக அதில் கலந்துக்கிட்டோன்னா அந்த ஸ்மெல்லே வராது. அதுக்காக தான் இப்போ இந்த 10 முட்டையும் உடச்சிட்டு பொடி மாஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த இஞ்சி போட்டு நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சிடலாம், அதையும் நம்ம ஒரு பக்கம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றி அதில் ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் கலந்துக்குங்க. கலந்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே பொரியணும். இப்படி நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறமா இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, என்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் இதில் கலந்துக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே கலந்துக்கலாம். கலந்துட்டு அதாவது உப்பு, என்ன என்னென்ன பொருள் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக வேணுமோ இது எல்லாமே கலந்துடுங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரிட்டதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சயின்ஸ் நூடுல்ஸை இதில் கலந்துக்கலாம். கலந்து நல்லா கிளறி விடுங்க. உதிரி உதிரியாக வேணும்னா அது அந்த எந்த ஸ்டேஜ்லேயே சூடாக இருக்கும் போதே வடிகட்டிடுங்க. இல்லை எங்களுக்கு மேகி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குழ குழன்னா பண்ணலாம். உதிரியாக பண்ணி இதில் சோயா சாஸ் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது டொமேட்டோ சாஸு, லாஸ்ட்டாக வந்து நம்ம முட்டை பொடி மாசம் இதில் கலந்து ஜஸ்ட்டு நல்லா நம்ம ஃப்ரைட் ரைஸ் கலரில் கலக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டால் போதும். சுவையான டேஸ்டான நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர்